அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் அட்டகாசம் பகுதியில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சூப்பரான ஒரு சீ ஃபுட்டு தாங்க, மீன், முழு மீன். எப்படி நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை மீன் போஸ்ட் பண்ணியிருந்தேன் க்ரில்லு, அப்போ வந்து பானு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதெல்லாம் காமிங்கக்கா அப்படின்ட்டு, அதான் நான் இது போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி வந்து நான் இந்த ரெண்டு மீனையுமே வந்து நடுமுள் எடுத்துகிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் வந்து நல்லா வாஷ் பண்ணுறேன், அது உள்ளே ஒரு வந்து அழுக்கு, அதாவது ரெட் கலர்லலாம் இருக்கும்ல குடல் மாதிரி, அது எல்லாத்தையும் எடுத்துடணும். சைடில், மேலே, கண்ணில், தலைக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தோம். தலையோடு தான் ஃபுல்லாக தான் நம்ம அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்ற சாப்பாடுக்கு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட கிரில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த கிரில்லை விட பாயிலும் நல்லது, ஸ்டீம் பண்ணுறது நல்லது. ஸ்டீம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்டீம் பண்ணுறது எந்த கேடுமே விளைக்காது. நம்ம வந்து புட்டு, ஆப்பம், இடியாப்பம் சாப்பிட்றோமே அந்த மாதிரி, இந்த மாதிரி நம்ம சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷையும் ஸ்டீம் பண்ணலாம். ஃபிஷ்ஷு ஸ்டீம் பண்ணுறது கொஞ்சம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறாந்தாக்கா ரொம்ப வசதியாக இருக்கும். சப்போஸ் பேலியோ டயட்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா வந்து ரைஸ் எடுக்க மாட்டாங்க, பருப்பு கிடையாது. என்ன அதுக்கு போல் என்ன சாப்பிடுவாங்கனாக்கா ஒன்லி காலிஃப்ளவர். அது நான் ஆல்ரெடி குறிப்பு கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மாதிரி பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த இந்த குறிப்பு. அதாவது பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஒருவேளை வந்து அசைவம் சாப்பிட்றவங்க ஒருவேளை வந்து அசைவம் வந்து 400 கிராம் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபிஷ்ஷு இல்லை மட்டன், சிக்கன், பீஃபோட சேர்த்து வெஜிடபிள்ஸ் சேர்த்து, மற்ற வேலை வந்து ஒரு வேளை பட்டர் டீ, ஒரு வேளை வந்து பாதம் வந்து ஊற வச்சு இல்லை வறுத்து சாப்பிட்றது. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு வேளைக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பேலியோ டயட் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதை காமிக்கிறேன் எப்படின்ட்டு. எல்லாம் நான் வந்து நடுமுள்ளை எடுத்துகிட்டு சைடில் உள்ள பெரிய பெரிய முள்ளெல்லாம் எடுத்துட்றேன். அதை நீங்கள் சூப் போட கூட வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், நடுவில் வந்து லெமன் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், அது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உள்ளே காரம் இது ஏறணுன்றதுனால பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். ரொம்பலாம் ஏறாது காரம்லாம், பச்சை மிளகா வச்சதுனால அந்த ஃப்ளேவர் தான் கொடுக்கும். மேலே உப்பு தூவியிருக்கேன், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவுறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க, சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது காஞ்ச மிளகா தான் திரிச்சு வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்றவங்க சாதா மிளகாத்தூள் அப்படி இல்லைனா பெப்பர், பிளாக் பெப்பர் போட்டுங்க. போட்டு நல்லா தூவி விட்டுருங்க, மேலே தூவி அப்படியே கையாலே தேய்ச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படி ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி சட்டி ஸ்டீம் பண்ணுற வேண்டிய இட்லி ஸ்டீமரை, இட்லி சட்டியோ இல்லை ஸ்டீமரோ தனியாக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் தண்ணி கீழே அடியில் ஊற்று கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குது, மேலே அந்த ஸ்டீம் பண்ண வேண்டிய அந்த வடிகட்டியை வச்சுட்டேன். அதுக்கு மேலே நம்ம தட்டு வச்சு, உங்களுக்கு என்ன தட்டு இருக்கு உங்கள்கிட்ட அதை வச்சுங்க. வச்சுட்டு மேலே ஆவி வரா மாதிரி பார்த்துங்க. அந்த ரெண்டு மீன் மசாலா போட்டோம் இல்லையா, அது லைட்டாக அந்த மசாலா போட்ட மீனை வச்சாச்சு. என்ன இது பச்சையாக வச்சு சாப்பிட்றதா எப்படின்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் இல்லாத வசதி, இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி அந்த முள்ளெல்லாம் மீன் எடுத்து கொடுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வேண்டிய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த வெறும் இதை மட்டும் பண்ண போகிறதில்ல, என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். மூணு விதமான இது ஐட்டம் சேர்க்குறேன் இதில். ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டோம்னாக்கா நல்லா ஒரு ரெண்டு வேலை கூட செஞ்சு வச்சுக்கலாம். அதை ஸ்டீம் பண்ணதுக்கு வந்து மேலே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து என்ன வெஜிடபிள்னாலும் உங்கள் ஆப்ஷன் தான். காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, சீனி வெள்ளிக்கிழங்கு, இது பீன்ஸு, பொட்டேட்டோ, அந்த மாதிரி எதுனாலும் வைக்கலாம். அதுங்க நான் வந்து இதில் வந்து கேரட்டும், என்கிட்ட பீன்ஸ் இல்லை, அதனால் வந்து நான் வந்து கொத்தவரங்காய் என்கிட்ட நிறைய இருக்குது. என்னது பீன்ஸுக்கு போதாக கொத்தவரங்காய் வைக்கிறப்ப நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பீன்ஸை விட. கொத்தவரங்காயும் அந்த மேலே தலையும் வாலையும் கிள்ளிட்டு, அதையும் கேரட்டையும் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு விரல் சைஸ்க்கு நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தனியாக வெஜிடேரியனாக இருந்தாக்கா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் இதில் கட் பண்ணிட்டுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான வடிவில், வட்ட வடிவமோ இல்லை நீட் நீள வடிவமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிங்க. கட் பண்ணி லேசாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் போடுறதா போட்டுக்கலாம். போட்டு நல்லா குலுக்கி விட்டு அந்த மீனை நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலேயே வச்சு மூடிடுங்க. காய்கெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் எல்லாமே சேர்ந்து. இதுக்கு மேலே வந்து வெறும் பச்சை மீன்னு நினைக்காதீங்க, இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சாஸ் பண்ண போகிறோம். சாஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு ஃபுல் முழு பூண்டு எடுத்திருக்கேன்,
பூண்டு நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். அது வந்து சாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பத்தலைனாக்கா நம்ம வேறு எதனாச்சும் ஒரு சமையல் கூட அந்த சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு சாஸ் செய்ய போகிறேன், அது எப்படின்னு பாருங்கள். இதில் வந்து அந்த பூண்டு வந்து தட்டுறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் என்னென்னாக்கா, நம்ம முழு பூண்டு அப்படியே ஒரு கவரில் வச்சு தட்டிடுங்க. தட்டிட்டு தட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த தலைகிட்ட கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். கத்தியால் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், அதை வந்து நான் அதையும் தோல் எடுத்துட்டு பெருசாக அரிஞ்சிங்க. இது வந்து நான் சாப்பரில் தான் கட் பண்ண போகிறேன். இது ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பெருசு பெருசாக அரிஞ்சிக்கிட்டேன். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ரெண்டு மூணு இருந்துச்சு, அதையும் போட்டுங்க, அதையும் போட்டு அரிஞ்சிக்கிட்டேன். வெங்காயம்லாம் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா, சாப்பரில் கட் பண்ணுறதுனாக்கா ரொம்ப பொடியாக அரியணும்னு அவசியம் இல்லை. தோலெல்லாம் எடுத்துகிட்டு நாலாவோ எட்டாவோ அரிஞ்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு இது பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணிக்க சாப்பர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும், நான் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் நான் சொல்கிறேன். நான் சும்மா ரெண்டு தடவை அப்படியே நம்ம இது பண்ணால் போதும், உடனே நல்லா நைஸாக அழகாக பொடியாக கட் பண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது இல்லாதவங்க ஸ்க்ராப்பர்லேயோ இல்லை பொடியாகவோ கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்தும் இதே மாதிரி, இதில் சேர்த்து சேம் அதே மாதிரி பொடி பொடியாக அரிஞ்ச சாப் பண்ணிக்க வேண்டியது. அப்போ தான் சாஸ்க்கு நல்லா சேர்ந்து நல்லா உங்களுக்கு வந்து சேர்ந்து வரும். இதே மாதிரி ரெண்டு மூணு குறிப்பு நான் போட்டிருக்கேன், அந்த வெல்லம் சேர்த்து சாஸ் பண்ணி நான் ஒன்று செஞ்சுருக்கேன், அதுவும் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொன்று க்ரில் பண்ணியிருக்கேன் சேம் மெத்தடில், நான் அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எல்லாமே உங்களுக்கு பேலியோக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் உணவு கடல் உணவு தான் நம்ம வந்து எந்த உபாதையும் இருக்காது உங்களுக்கு. கண்ணுக்கு நல்லது, தலை முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது, டயட்டுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது இந்த மீன் தான். அதனால் மீன் உணவு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டு நம்ம சாப் பண்ண இல்லையா, வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு இப்போ சாஸ் வகையெல்லாம் சேர்க்குறேன். சோயா சாஸ் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றுங்க. ஆயிஸ்டர் சாஸ் ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப். இந்த சாஸ் வகையெல்லாம் இந்த மூணு சாஸ் வகையை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஆயிஸ்டர் சாஸ் இல்லாதவங்க, இது வந்து ஆயிஸ்டர் சாஸ்ன்றது ஃபிஷ் சாஸ் தான், அது இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பு எப்பொழுதும் பேக்கெட்டில் வச்சுருப்பேன், மறந்துட்டேன். அதை இது வீடியோ ஓடிட்டுருக்குதுனால போய் எடுத்துகிட்டு வர முடியல, தட்டிட்டேன். அது இருக்கிறத போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்து சாஸ் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. கால் டம்ளர் இல்லைனா அரை டம்ளர் அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. ப்ரௌன் சுகர் கொஞ்சம் போட்டுங்க. அதை நம்ம நிறைய இஞ்சி அதில் வந்து காரத்துக்கு பெப்பர்லாம் போட்டிருக்கோம். இது வந்து ப்ரௌன் சுகர் நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக பெருசாக போட்டுங்க. நல்லா வதக்கிக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு நல்ல வாசனையாக நல்லா வதங்கி ரொம்ப சாஸ்க்கு ரொம்ப நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள். இந்த பச்சை மீன் சாப்பிட்ட இதே உங்களுக்கு இருக்காது, அருமையாக இருக்கும். அது எல்லாம் போட்டு கொஞ்சம் பட்டர் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா பட்டர் போட்டுக்குங்க. ஏற்கனவே நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன், மறுபடியும் ஒரு துண்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஸ் பதத்துக்கு கொண்டுருங்க. அதை என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது போல் பல பதிவுகள் இருக்குது. பேலியோ டயட் குறிப்புகள்லாம் வந்து நான் லிங்க் தரேன், என்னுடைய பிளாகில் எல்லாமே இருக்குது. ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எல்லாம் சாஸ் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. வெங்காயம் பூண்டு இஞ்சி ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லா சாஸும் சேர்த்து ரொம்ப அருமையாக வந்துடுச்சு. அந்த பக்கம் வந்து ஸ்டீமான இதை வந்து நான் எடுத்து ஒரு இதில் மாற்றிக்கிறேன். ஒரு பெரிய நல்ல பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். கேரட்டு கொத்தவரங்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. கிளஸ்டர் பீன்ஸும் கேரட்டும் சூப்பராக இருக்குது. இது நீங்கள் மற்ற காய்கறியை விட இது ரொம்ப அருமையாக இருக்குது. இது
இப்போ வந்து சாஸ் ரெடி ஆயிடுச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, நமக்கு தேவையான எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெந்த மீனை வந்து நல்ல ஒரு பெரிய இந்த மாதிரி கண்ணாடி இந்த இதில் வந்து பெரிய பவுலில் இல்லைனாக்கா ஒரு பெரிய தாம்பாள தட்டில் அந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த இது எல்லா வெந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அழகாக மேலே அடிக்கிடுங்க. எல்லாத்தையும் பரவலாக வச்சுருங்க. அதில் இப்போ நம்ம வெஜிடபிள்க்கும் சேர்த்து தான் இந்த சாஸ் ஊற்ற போகிறோம். என்னால் முடிஞ்சால் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வெஜிடேரியனுக்கும் இந்த மாதிரி நான் இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இப்போது சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சாஸ் வந்து அதை ஊற்ற போகிறோம். பரவலாக நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஊற்றிடுங்க. இந்த சாஸும் அந்த மீனில் அப்படியே அப்சர்வ் ஆகி அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை வந்து என்னன்னு சொல்ல வார்த்தைகள் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். நீங்கள் பார்க்க எவ்வளோ எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வந்து குப்பூஸ் வச்சு சாப்பிடுவாங்க. இங்கே நம்ம வந்து குப்பூஸ் இல்லை ரொட்டி சப்பாத்தி பரோட்டா வச்சும் சாப்பிட்லாம். பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க குப்பூஸோ சப்பாத்தியோ இல்லை ரைஸோ வச்சு சாப்பிடக்கூடாது. இது வெறும் இப்படியே தான் சாப்பிட்ணும். இதுக்கு மேலே ஒரு லைம் ஜூஸ் அப்படி இல்லைனாக்கா ஒரு இது நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. நிறைய சாலட் வச்சுக்கோங்க. இதுதான் பேலியோ டயட் பண்ணுறவங்களுக்கு இது மட்டும் தான் சாப்பிட்ணும். அதாவது இது வச்சு ரொட்டியோ இல்லை ரைஸோ வச்சு சாப்பிடக்கூடாது. ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற மீன் சமையல்களையும் நான் போடுறேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. இதே மாதிரி நம்ம வெஜிடேரியன்லையும் செய்யலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.